கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோ சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் தம்பி கூட கோவிலுக்கு போகிறோம். அந்த கோவில் பார்த்தீங்கன்னா ஈசிஆரில் தான் இருக்குது, வட நெம்மேலி திரௌபதி அம்மன் கோவில். பீச் வழியாக தான் போகிறோம், அதனால் வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கோவலம் டச் பண்ணி தான் நம்ம போகிறோம். கோவலம் பார்த்திங்கன்னா எங்கள் மாமனாரோட பூர்வீகமான இடம். கோவலத்தில் இருக்கக்கூடிய உப்பளம் அப்புறம் பழைய போக்குவரத்துலாம் எப்படி இருந்தது அதை பற்றி எங்கள் மாமனார் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்க போகிறாரு. இதுதான் பக்கிங்கான் கால்வாய். இது வந்து ஆங்கிலர் வந்து சுதந்திரத்துக்கு முன்னே இதை வந்து பயன்படுத்தியிருந்தார்கள். அதனால் இது வந்து ஆங்கிலர் வந்து இது வழியாக தான் வந்து பாண்டிச்சேரி போவாங்க, அது வழியாக தான் சென்னைக்கு வருவாங்க. போட்டு போயின்னு இருந்தது. அப்போது போட்டு வழியாக சென்னைக்கு வருவாங்க, பாண்டிச்சேரிக்கு போவாங்க. இதில் வந்து கல் மண் அந்த ஓலை கட்டை உப்பு உப்பாலம் செய்வாங்க. பாண்டிச்சேரியில் மரகாணத்தில் உப்பாலை செய்கிற பழக்கம், அது உப்பை எடுத்துக்கிட்டு சென்னைக்கு வருவாங்க. கோவலத்தில் உப்பை எடுத்துக்கிட்டு சென்னைக்கு வருவாங்க. இது வழியாக தான் போயிட்டு இருந்தது பக்கிங்கான் கால்வாய். இது வந்து ஆங்கிலர் வந்து கட்டினாங்க, அதுக்கு வழி நடந்து போயிருந்தாங்க அந்த காலத்தில். இதை வந்து பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க. இப்போ அது வந்து பயன்பாடு இல்லாத இருக்குது. நான் 1961 அது அந்த பக்கிங்கான் கால்வாய் வழியாக போட்டில் வந்து பலகாரம் அப்படின்னு இறங்கியிருக்கிறேன். அப்போது எங்கள் அப்பா கூட நான் வந்திருக்கிறேன். நான் சின்ன பையன், 18 வயசு பையனாக இருந்தேன் அப்போ இந்த இதுக்கு வந்திருக்கிறேன். அப்போல்லாம் வந்து துருந்து போல நல்லா தான் இருந்தது, அதெல்லாம் அடைச்சி போச்சுப்போம். இப்போ வரது பார்த்தீங்கன்னா திருவடந்த கோவில். ஈசிஆரில் இது ரொம்ப முக்கியமான கோவில் சொல்லலாம். இது வந்து பெருமாள் கோவில். இது பார்த்தீங்கன்னா முதல்ல பண்ண எங்கள் படூரோட அடையாளமாக இருந்தது பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் காலேஜ், அதுக்கப்புறம் கோவலம் பீச்சு, அப்புறம் இந்த முதல்ல பண்ண மட்டும்தான். ஆனால் இப்போ வந்து நிறைய மால்லாம் உருவாயிடுச்சு. ஓஎம்ஆர் வந்ததுக்கப்புறம் நிறைய மால், வீராஸ், மெரினா மால், இந்த மாதிரி நிறைய இடங்கள்லாம் இப்போ பார்க்கறதுக்கு இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வடநெம்மேலி கோவில் கிட்ட ரீச் ஆகிட்டோம். இந்த ரவுண்டானா பார்த்தீங்கன்னா எங்கள் கோவிலோட அடையாளம்னு சொல்லலாம். இந்த இடம் தான் ஃபஸ்ட்டு எங்களுக்கு அடையாளமாக இருந்தது. இந்த இடம் ரொம்ப பள்ளமாக இருக்கும். மெயின் ரோட்லேருந்து உள்ளே நம்ம இறங்கிறதுக்கு ரொம்ப பள்ளமாக இருக்கும். சின்ன வயசுலலாம் நாங்கள் மாட்டு வண்டிலாம் கட்டிட்டு இதில் வந்திருக்கோம். வண்டியை மேலேயே நிறுத்திட்டு உள்ளே நாங்கள் நடந்து வருவோம் இந்த பாதையில். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது ரொம்ப கிராமம். இது இப்போ வந்து இதில் நிறைய காலேஜ்லாம் வந்திருக்கு, நல்லா ரீச் ஆகிடுச்சு இந்த ஏரியா. Thank you.
கிராமம் பார்த்தீங்கன்னா மரம் செடி கொடினு எப்பவுமே பசுமையாக கண்ணுக்கு குளிர்ச்சியாக அழகாக இருக்கும். இங்கே வந்து முக்கியமாக வந்து முந்திரி மரமும் நார்த்த மரமும் நிறைய இருக்கோங்க. நாங்கள் எப்போ வந்தாலும் முந்திரி பழம் நார்த்தங்காயெல்லாம் பறிச்சிட்டு போவோம். அந்த நார்த்த மரத்தை தேடி தான் நாங்கள் வந்துட்டுருக்கோம். மரம் மட்டும்தான் இருக்குது, இப்போ காய் எதுவுமே இல்லை, அதை தான் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். முந்திரி மரம் கூட இப்போ அந்தளவுக்கு இல்லை, கம்மியாயிடுச்சு. இப்போ நாங்கள் கோயில் குளத்துக்கு போயிட்டுருக்கோம். நாங்கள் எப்போவுமே வந்து எல்லாம் சித்தப்பா பெரியப்பா எல்லாம் குடும்பமாக சேர்ந்து வருவோம், உறவுகளோடு சேர்ந்து வருவோம் அந்த கோவிலுக்கு. நைட்டே வந்து தங்கிட்டு காலையில் இந்த குளத்தில் குளிச்சுட்டு அதுக்கப்புறமா சாமி கும்பிடுவோம். இப்போ வந்து நாங்கள் காலையில் வந்ததுனால சும்மா குளத்தை போய் பார்க்கலான்னு போயிட்டுருக்கோம். இது பார்த்தீங்கன்னா தூதுவளை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இலையில ஃபுல்லாக முள்ளாக இருக்கும். இது வந்து சளிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. தைராய்டு இருக்கவங்க கூட இதை வந்து கஷாயமாக குடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட ரெசிபியை நான் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். இது வந்து முடக்கத்தான் கீரை. ஆல்ரெடி இதோட ரெசிபி நான் போட்டிருக்கேன், பார்க்காதவங்களாம் போய் பாருங்கள். இந்த செடி வந்து அம்மான் பச்சரிசி அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், இந்த செடியை வந்து இப்படி உடைச்சோம்னா இதுலேருந்து பால் வரும். இந்த பால் வந்து நம்ம மருவெலாம் இருக்கோம் இல்லைங்களா, அந்த மரு மேலே இதை தொடர்ந்து போட்டுகிட்டே வரும்போது அந்த மரு காஞ்சி கொட்டிடும். இது பாருங்கள், இதுதான் அம்மான் பச்சரிசி இந்த செடி பேர். நிறைய ரோடு ஓரத்துலாம் இந்த செடி இருக்கும். காலையிலேயே வீட்டில் அம்மா வந்து பொங்கல் சாம்பார்லாம் செஞ்சு எடுத்துட்டு வந்துட்டாங்க டிஃபன் சாப்பிட்றதுக்கு. அதுதான் நாங்கள் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கோம் உட்காந்து. உலகத்துக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த ஆலமர விழுதுகள் பார்த்தீங்கன்னா எங்கள் குடும்ப விழுதுகளை தாங்க ஞாபகப்படுத்தும். எங்கள் குடும்பம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய குடும்பம் அப்படின்னு சொல்லலாம். சித்தப்பா பெரியப்பா மாமா தாத்தா பாட்டி இந்த மாதிரி நாங்கள் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து இந்த கோவிலுக்கு வந்து வந்திருக்கோம். அதை தான் ஞாபகப்படுத்துது. சின்ன வயசில் இதில் வந்து நாங்கள் நல்லா விளையாடியிருக்கோம். இப்போயும் ட்ரை பண்ணேன், என்னால் அந்த மாதிரி விளையாட முடியல. இது வந்து எங்களுக்கு சின்ன வயசில் அந்த மாதிரி எல்லாருமே ஒன்றா இருக்கிற மாதிரி ஒரு எண்ணத்துக்கு கொண்டு போகுது. அதெல்லாம் இருந்தால் இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு இந்த இடத்துல ஃபீல் பண்ண வைக்குது. பூஜை நடந்துட்டுருக்கு. குலதெய்வம் அப்படின்னா குலத்தை காக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. ஆனால் அது மட்டும் இல்லைங்க, நம் குடும்பங்களை ஒன்றிணைப்பது அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம குடும்பங்கள் எல்லாம் சித்தப்பா பெரியப்பா எல்லாருமே ஒருங்கிணைந்து அந்த குலதெய்வம் அப்படின்ற இடத்துக்கு போவோம். இப்போ வந்து அப்படி கிடையாது, வேலை வாய்ப்புகள் காரணமாக நம்ம எல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சிட்டோம். அதனால் ஒன்றா சேர்ந்து எல்லாரும் இருக்கணும் அப்படின்ற ஒரு இடமா கூட அந்த இடத்த நம்ம நினைக்கலாம். போலாம் 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 போலாம்
ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட சந்தோஷமான எல்லா மூமெண்ட்ஸையும் தொடர்ந்து உங்களோட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் பல ரெசிபீஸ் சூப்பரான மூமெண்ட்ஸ்லாம் உங்களுக்காக காத்துட்ருக்கு. எங்களோட வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.